ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நாம் வந்து புதுசாக வீட்டுக்கு ஒரு டிவி வாங்கியிருக்கோம். என்ன டிவின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் 55BU8000 அப்படிங்கிற மாடலில் வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் யூஹெச்டி அல்ட்ரா ஹெச்டின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு இது ஒர்த்தாக என்னங்கிறத பார்த்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 55 இன்ச்சுக்கான அல்ட்ரா ஹெச்டி டிவி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதோட இது நாங்கள் எவ்வளோ பைஸுக்கு வாங்கினோன்னா 56,000 சம்திங் சொன்னாங்க. கார்டு ஆஃபர் போக ஒரு 54,000 சம்திங் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்குள்ளேயே வந்து இது ஓப்பன் பண்ணி வால் மவுண்ட் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்க முடியல. வேணால் அதோட பாக்ஸில் இருக்கக்கூடிய இதை கண்டென்ட் சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்க. டிவி இருக்குது, பவர் கார்டு கொடுத்துருக்காங்க, அம்மேட்டு ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, அம்மேட்டு இது ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் என்னென்னா அட்ஜஸ்டபிள் ஸ்டாண்டுன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கீழே மேலேன்னு தூக்கிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா, இதோட குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான். இது கூட வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரிமோட் தராங்க. அந்த ரிமோட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சோலார் ரிமோட், அதாவது சோலாரில் சார்ஜ் ஆகக்கூடிய ஒரு ரிமோட்டு. இந்த ரிமோட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேசிக்கான ஒரு ரிமோட். அது எப்படின்னா சில குறிப்பிட்ட ஒரு சில பட்டன் தான் கொடுத்துருக்காங்க, ஆன் ஆஃப் பட்டனு, அப்புறமேட்டு மைக் யூஸ் பண்ணுறதுக்கான பட்டனு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸு, அப்புறமேட்டு வந்து அட்ஜஸ்டபிள் இந்த மாதிரி கொஞ்சம் இருக்குது, அப்புறமேட்டு நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி ஒரு 4 பட்டன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த ரிமோட் பற்றின விஷயம். இந்த ரிமோட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் டிவி ஆன் பண்ணி ஒரு 2 செகண்ட் 2 செகண்ட் ஒரு கொஞ்சம் 5 செகண்ட் கழிச்சு தான் அது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வேலை செய்யுது. இந்த டிவி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் டிவி ஃப்ரெண்ட்ஸ். இதில் கூடிய ஓஎஸ் பார்த்தீங்கன்னா டைசன் ஓஎஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கோட ஓன் ஓஎஸ் இதில் இருக்குது. ஓகேங்களா, ஆனால் இந்த ஓஎஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபையாக இல்லை. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணியிருக்கேன், அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஆப்ஸும் அதிகமாக இல்லை, அப்படியே புதுசாக டவுன்லோட் பண்ணிக்கலாம்னாலும் அந்தளவுக்கு இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ஆண்ட்ராய்டுனா நம்ம ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்கும், நம்ம தேவைப்பட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் அப்படி இல்லை. இந்த டைசன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியே தான் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட அந்த இதெல்லாம் கொடுத்துட்றாங்க. பேஸ் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இப்போ காட்டன் பதில் ஸ்க்ரீனில் இந்த சீட் தான் இருக்கும். நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா அந்த ஆப்பு, அந்த சாம்சங்கோட டிவி ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா நெட் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து ஏதோ 2-3 சேனல் அவங்களே கொடுத்துருக்காங்க ஓடுற மாதிரி. எல்லாம் இந்தி தான் ஓடுது. தமிழில் ஓடுறது பார்த்திங்கன்னா டிஸ்கவரி தமிழ் நினைக்கிறேன், அது மட்டும் ஓடுது. அப்புறம் எப்பயும் போல் ப்ரைம் வீடியோ, மற்றபடி ஹாட் ஸ்டார் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கனெக்டட் செட்டிங்ஸு, கனெக்டட் டிவைஸு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப செட் பண்ண அவசியம் இல்லை, எல்லாமே டிஃபால்ட்டாக செட் ஆகி தான் இருக்குது. நீங்கள் வேணால் கொஞ்சம் மாற்றிக்கலாம். பிக்சர் குவாலிட்டி வேணால் நீங்கள் எப்படி சொல்கிறதுனா ஒரு ஸ்டாண்டர்டு, அது பிக்சர் குவாலிட்டினா ஸ்டாண்டர்ட் பிக்சர் குவாலிட்டி, அப்புறமே டைனமிக்கு, அப்புறமேட்டு வந்து மூவி, இந்த 3 கொடுத்துருக்காங்க ஆப்ஷன். இது மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது. அந்த ஸ்டாண்டர்ட் கொடுத்தா நார்மலாக இருக்குது, டைனமிக் கொடுத்தா கொஞ்சம் பெயிட் ஓவராக வருது, மூவி கொடுத்தீங்கன்னா அந்த வாம் ஒரு மஞ்சள் எல்லோ வயசாக வரும்ல அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து சவுண்டு பார்த்தீங்கன்னா சவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு 3 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஆம்ப்ளிஃபை, அடாப்டிவ் சவுண்டு, அப்படி ஆம்ப்ளிஃபை சாரி ஸ்டாண்டர்ட், இந்த மாதிரி 3 கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நீங்கள் உள்ளே போய் சிட்டிங் சவுண்ட் நோண்டினாலுமே எதுவும் பண்ண முடியாது. டால்பி இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் வந்து இதில் அந்த டால்பி எனேபிளாக இல்லை. ஒரு வேளை ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணால் ஒரு மணி தெரில. இதில் ஸ்பீக்கர்னு சொன்னது தான் விஷயம் ஞாபகம் வருது. இந்த டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா 20 வாட்டுக்கான இது தான் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர் அவுட்புட் தான் கொடுத்துருக்காங்க. இது அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னு ஒரு சவுண்ட் குவாலிட்டி நல்லா, நம்ம இந்த மாதிரி பெரிய டிவி வாங்கினாவே ஒரு சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருந்தால் தான் அந்த டிவி யூஸ் பண்ணவே நமக்கு பிடிக்கும். எனக்கு இல்லை சவுண்ட் குவாலிட்டி சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இதுக்காக இப்போ நான் ஸ்பீக்கர் தேடிட்டுருக்கேன். அந்த ஸ்பீக்கர் வந்து நான் வாங்கிட்டேன்னா உங்களுக்கு அதுவும் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். மற்றபடி பிக்சர் குவாலிட்டியில் எந்த ஒரு இதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்லா எப்படி சொல்கிறோம், நல்லா ஒரு ஃபுல் 4K ப்ளே பண்ணிங்கன்னா நல்லாவே ப்ளே ஆகுது. மற்றபடி இந்த டிவியில் சொல்கிறதுக்கு அந்தளவுக்கு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி எல்லா டிவியில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இதில் கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 HDMI நினைக்கிறேன், 4 HDMI, 2 USB, ஒரு கேபிள் கொடுத்துட்டு ஆப்டிக்கல் கொண்டு கொடுத்துருக்காங்க, அமெட் பவர் கொண்டு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் போட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஸ் கேபிளாக யூஸ் பண்ணி பண்ண முடியாது. நீங்கள் ஒரு ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஆப்டிக்கல் கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்படி தான் நீங்கள் வந்து ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா HDMI ஆர்க் அப்படிங்கிற ஒரு இது சப்போர்ட் பண்ணும். அதனால் HDMI ஸ்பீக்கர் இருந்தாலும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா இதை சொல்கிறதுக்கு வேறு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி யூஸ் பண்ண நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு என்ன, இது ஒரு ஓஎஸ் வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கலாம், அது கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றபடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம வந்து ஓகே 54,000 சவுண்ட் குவாலிட்டி வந்து இது இல்லை, மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு. பிக்சர் குவாலிட்டி செம்மையாக இருக்குது.
இப்போ பார்த்துச்சுங்களேன் சில இந்த எம்ஐ டிவிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் நீங்கள் ஒரு டிவி வாங்கினாவே ஓரளவுக்கு சவுண்டு வந்து நல்லாவே கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 55 inch நீங்கள் வாங்கினீங்கன்னா சவுண்டோட அவுட்புட் மினிமம் பார்த்தீங்கன்னா 30, அதுலேருந்து 40, அதுக்கு மேலே தான் கொடுக்குறாங்க. ஆனால் சாம்சங்கில் வந்து எனக்கு அந்த சவுண்டு குவாலிட்டி 20 watt போது வந்து அந்தளவுக்கு இதாக இல்லை. ஏன்னா வந்து பார்த்துச்சுங்களேன் நம்ம ஏதோ படம் பார்க்குறோம் அப்படின்னா அது ரொம்ப வாய்ஸ்லாம் ரொம்ப அவ்வளோ கேட்குறதில்ல, மியூசிக் தான் அதிகமாக வரும், இந்த மாதிரி இருக்கும். அந்த சவுண்ட் அந்தளவுக்கு ஓரளவுக்கு ஓகே, அதாவது நார்மலாக கேட்குறீங்களா ஓகே, ரொம்ப டீப்பாக ஒரு தேட்டர் ஃபீல்டில் உட்காந்து பார்க்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம், அந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் இல்லை. மற்றபடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிக்சர் குவாலிட்டி மற்ற யூஸ் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே நல்லாயிருக்கு. ஆனால் என்ன, இந்த ஆண்ட்ராய்டு வாய்ஸில் இருக்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியாது இந்த டைசனில். இது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஆப் தான், அதாவது ஜியோ சினிமா நான் போகிறேன்னு வச்சுக்கோங்க, ஜியோ சினிமா சுத்தமாக என்னால் அது ஃபாஸ்ட்டாக இல்லை. இப்போ ஜியோ சினிமா வந்து இப்போ ஐபிஎல்லாம் பார்க்குறோம், அதை ஆன் பண்ணி பார்க்குறோன்னா அந்த ஜியோ ஆப்புங்க அந்த சினிமா ஆப் வந்து அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இல்லை. அந்தளவுக்கு அதை ஆப்டிமைஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் இந்த வாய்ஸ்க்கு. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் நீங்கள் வந்து இதில் கொடுத்துருக்கக்கூடிய அட்ஜஸ்டபிள் ஸ்டாண்டு யூஸ் பண்ணிங்கன்னா இந்த டேபிள் மேலே வச்சு அட்ஜஸ்ட் கொஞ்சம் கீழே மேலே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை தனியாக நீங்கள் வந்து வால் மவுண்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால் மவுண்ட் பண்ணி சும்மா நார்மலாகவும் இருக்குது, நீங்கள் அந்த வால் மவுண்ட்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரியும் ஆப்ஷன் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம ஹாலில் இருக்கோம் பார்க்குறோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம். இல்லை நான் வந்து சைடில் ரூம் இருக்குது அங்கே திருப்பி வச்சு நான் பார்க்கணும் அப்படின்னா கூட நீங்கள் நல்லா அந்த ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு எப்படி அதுக்கு பே பண்ணணும், அந்த பேமெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பக்கம் வருது, 3 மேலே தான் வருது. அதனால் கொஞ்சம் அதெல்லாம் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஓகேனா ஓகே தான். மற்றபடி இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிமோட்டில் இருக்கக்கூடிய மைக் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்த மைல்டாக சொன்னாலும் சரி கொஞ்சம் டீப்பாக சொன்னாலும் சரி நல்லாவே உடனே டக்குன்னு எடுத்து கண்டுபிடிச்சி எடுத்துருது. அது வரைக்கும் அது மைக் வந்து நல்லாயிருக்கு, இந்த மைக் இந்த ரிமோட்டில் கொடுத்துருக்க மைக் வந்து நல்லாயிருக்கு. இது ஒரு பிக்சர் குவாலிட்டி பார்த்துச்சுக்கோங்களேன், ஒரு சூப்பரான பிக்சர் குவாலிட்டி பாருங்கள். நான் ஸ்க்ரீனில் வந்து 4K வீடியோ ப்ளே பண்ணுறேன், எந்த ஒரு இது இல்லாமல் ஓடுது, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.